மங்களூரு ஆட்டோ குண்டு வெடிப்பில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. அங்கு வெடித்த குக்கர் குண்டு கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்டதா என விசாரணை தீவிரமடைந்து உள்ளது. குக்கர் குண்டை எடுத்து வந்த முகமது ஷாரிக் யார்? கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கடந்த சனிக்கிழமை அன்று ஓடும் ஆட்டோவில் குண்டு வெடித்தது. ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட இருவர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். ஆட்டோவில் வெடித்தது குக்கர் குண்டு என்பதை உறுதி செய்த கர்நாடக போலீசார் அவற்றை எடுத்து வந்த முகமது ஷாரிக் என்பவரே குண்டு வெடிப்பில் காயமடைந்து இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஷாரிக் யார், அவரது பின்னணி என்ன என்பதை கண்டுபிடிக்க புலனாய்வு அமைப்புகள் இணைந்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளன. குக்கர் குண்டு வெடிப்பின் பின்னணியில் தீவிரவாதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு இருப்பதே இதற்கு காரணம். மேலும் ஷாரிக் என்ஐஏ அமைப்பால் தேடப்பட்டவர் என்பதும் உறுதியாகியுள்ளது. மங்களூருவில் ஷாரிக் மற்றும் அவரது நண்பர்கள் தங்கியிருந்த இடத்தில் முன்பு போலீசார் நடத்திய சோதனையில் ஐஎஸ் ஆதரவு தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றினர். அது தொடர்பாக ஷாரிக்கின் நண்பர்கள் மாஸ் யாசிக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் ஷாரிக் மட்டும் தலைமறைவாக இருந்து வந்தார். அவர் கேரள மாநிலம் அலுவாவில் கூட்டாளிகளுடன் தங்கியிருந்துள்ளார். அப்போது ஆன்லைன் மூலம் சில பொருட்களை வாங்கியுள்ளார். அப்படி வாங்கப்பட்டதுதான் குக்கர் குண்டா, அவற்றை மங்களூருக்கு எடுத்து வந்த போதுதான் வெடித்ததா என போலீஸ் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இணையதளம் மூலம் அவர் பொருட்கள் ஆர்டர் செய்து பெற்றிருப்பதை போலீசார் கண்டுபிடித்து உள்ளனர். எந்த முகவரிக்குள் பொருட்கள் டெலிவரி செய்யப்பட்டன, யார் கணக்கில் இருந்து பணம் சென்றது என்பது தொடர்பான விவரங்களை திரட்டி வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே கேரளா செல்லும் முன்பு ஷாரிக் கோவையில் தங்கியிருந்து உள்ளார். அப்போது மதுரை, நெல்லை, நாகர்கோவில் போன்ற இடங்களுக்கு சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. அங்கு ஏன் சென்றார், யார் யாரை சந்தித்தார் என விசாரணை தீவிரமடைந்து உள்ளது. ஷாரிக் கோவையில் தங்கியிருந்ததும் அங்கு சிம் கார்டு வாங்கியிருப்பதும் உறுதியாகி இருப்பதால் கோவை கார் குண்டு வெடிப்புக்கும் மங்களூரு ஆட்டோ குண்டு வெடிப்புக்கும் உள்ள தொடர்பு குறித்த விசாரணை நடைபெற்று வருவதாக டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். ஷாரிக் வேறு நபர் பெயரில் சிம் கார்டு வாங்கியது ஏன், அதன் மூலம் யார் யாருடன் தொடர்பு கொண்டார் என்பது குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் டிஜிபி சைலேந்திர பாபு கூறியுள்ளார். மங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் சோதனை மற்றும் கண்காணிப்பு தீவிரமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.